வெல்கம் டு ஷீலாஸ் க்ரியேட்டிவ் கார்னர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சென்னையில் நடக்கிற மலர் கண்காட்சியை தான் பார்க்க போகிறோம். கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. மூன்று நாட்கள் நடக்குது. ரொம்பவே அழகு அந்த சூப்பராக இருக்குதுங்க. இதுவரைக்கும் சென்னையில் மலர் கண்காட்சி நடந்ததில்லை. இதுதான் முதல் முறை கலைஞர் கருணாநிதியோட பர்த்டே வந்துட்டு இந்த முறை மலர் கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சென்னையில் இப்படிப்பட்ட மலர்களை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை முதல் முறைங்கிறதுனால. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மலர் கண்காட்சியை. மூன்று நாட்கள் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 3rd, 4th, 5th தான். சீக்கிரம் அதை பாருங்கள் இந்த மலர் கண்காட்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையிலேயே அழகான மலர்களை பார்க்க ஒரு அரிதான வாய்ப்பு இது. நாங்கள் உள்ளார் நுழையும் போது என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். குழந்தைங்களுக்கு 20 ரூபாய், பெரியவங்களுக்கு 50 ரூபாய். ஃபஸ்ட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு தான் உள்ளார் என்ட்ராக முடியும். டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரானோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ரோஸ்லேயே மலர் கண்காட்சிங்கிற ஒரு சோஃபா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. விதவிதமான மலர்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரானே ஒரு பிரமிட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் கோழி கண்ட ஃப்ளவர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. லீஃப் நல்ல கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. கேர்ள் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவரால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாச்சு பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பெண்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாங்கிறத காட்டுற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கையில் கொடுத்துருந்தாங்க. போலீஸ் கேப், புக்ஸு எல்லாமே இருந்தது. ரொம்பவே சூப்பரான தீமு. வாவ், சூப்பராக இருக்குது டியூலிப் ஃப்ளவர்ஸு. நான் இது வரைக்கும் டியூலிப்பை நேரில் பார்த்தது இல்லை, போஸ்டர்ஸில் தான் பார்த்துருக்கேன். சுவிட்சர்லாந்து மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும். நம்மளால் இந்த ஃப்ளவர்ஸை போய் நேரில் பார்க்க முடியுமான்னு இது நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸு. அடுத்ததாக தமிழ் இலக்கியத்திலேருந்து ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுக்குற அந்த ஓவியத்தை அழகாக சிலையை அழகாக மலர்களால் அலங்கரிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வு இது. அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரெட்டி பேர்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தூங்கும் போது கட்டி பிடிச்சி தூங்குவாங்க. இங்கே அழகான ஒரு ரெட்டி பேர், சூப்பராக ஒயிட்டில் அது கழுத்தில் பாருங்கள், ரோஸில் ரெட் ரோஸில் பண்ண மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் இங்கே கட்டி பிடிச்செல்லாம் தூங்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. எல்லோரும் பார்க்குற ஃப்ளவர்ஸை நம்ம தொட்டால் சூடுபட்டு வாடிடுங்கிறாங்க. அதனால் நம்ம தூரத்துலேயே நின்று அழகாக செல்ஃபி எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு போன்சாய் ட்ரீஸு. பெரிய பெரிய மரங்களை எப்படி மினியேச்சராக அழகாக வளர்க்கலாம், குட்டி குட்டி ட்ரேயில் வளர்த்துருந்தாங்க. இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மரங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. சப்போட்டா மரம்லாம் குட்டியாக இருக்கும் போது காய்ச்சிருந்துச்சு, பழத்தோடு வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தெல்லாம் எவ்வளோ சின்ன ட்ரேயில் ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. நீங்களும் இதை பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எக்ஸிபிஷன். ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே இன்னும் 2 டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரைடே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. மொத்தமே 3 நாள் கண்காட்சி தான் இது. பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் பழங்களும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா பழங்களும் சாப்பிடணுங்கிற ஆசை வர மாதிரி இருந்தது. அப்புறம் ஃப்ரூட் கார்விங், வெஜிடபிள் கார்விங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் கேட்ரிங் காலேஜிலேருந்து. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூச்சி வண்ணத்து பூச்சி, ரொம்ப அழகாக இருக்குது. என்ன கலரில் வேற நம்ம இதை வரையலாம். இதில் எல்லா விதமான கலர் காய்கறியும் பயன்படுத்திருக்காங்க. கத்திரிக்காய், மஞ்சள் குடை மிளகாய் ரெண்டு, கோவக்காய், கேரட் எல்லாமே பயன்படுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு காயும் சொல்லி கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. காய்கறியை சாப்பிட்றதோட மகத்துவத்தையும் சொல்லி கொடுங்க. காய்கறி சாப்பிட்டா அப்புறதுனால ஏற்படுற நன்மையும் சொல்லி இந்த பட்டர்ஃப்ளை காட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், எஜுகேஷனல் வேல்யூவோடு இருக்கும். இந்த மலர் காட்சியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம தேசிய பறவை மயிலை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தோகையோட கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய மயிலாக இங்கே பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய மயில். அடுத்து ஒரு பிக் ஸ்டாச்சு மாதிரி ஒரு குதிரை மாதிரி பண்ணியிருந்தாங்க, லெமன் ஆரஞ்சுலாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான உருவமாக இருந்தது, இதுவும் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வழியெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவர் பாட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஜாமந்தி பூ விதவிதமான பூக்களால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலைவாணர் அரங்கமே ஃபுல்லாக பூவால் ஜொலிச்சுது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பைசஸ்லாம் வச்சு மாடு ஏர் விழுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டு மாடு நல்ல கொழு கொழுன் மாடு நல்லா இருந்துச்சு. அது பாருங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. விவசாயத்தை முக்கியமாக வச்சு இதை பார்த்துருக்காங்க. இதுக்கு அடுத்து விவசாயத்துக்கு ஆதாரமான நீர் வளத்தை காட்டுற மாதிரி நீர் டேம் ஒன்று காட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ளவர்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க டேமு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே ரொம்ப முக்கியமான சீன் தான் இந்த ஃப்ளவர் ஷோவில் இருக்கிறது எல்லாமே. குழந்தைங்களுக்கு நீங்கள் காட்டும் போது அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனல் டூர் மாதிரி இருக்கும், இது சிறப்பாக இருக்கும். ஆன்சூரியம் ஃப்ளவர்ஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பயங்கர கான்ட்ராஸ்ட்டு ரெட் அண்ட் க்ரீனு, செம்ம சூப்பருங்க. ரொம்ப டாப்பாக இருந்துச்சு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆன்சூரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ளவர், ஆன்சூரியம் அழகாக இருக்குது ரொம்ப. இங்கே பார்த்ததுலேயே உங்களுக்கு என்ன ஃப்ளவர் ரொம்ப பிடிக்குதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான தேர் மாதிரி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸு நல்லா பொக்கே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாட்டில் பாருங்கள். ஒயிட்டு, பர்பிள் எல்லா கலர்லையும் இருந்துச்சு, க்ரீன் கூட இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. குதிரை, மான், சில விலங்கெல்லாம் அழகாக ஃப்ளவர்ஸாலே பண்ணியிருந்தாங்க. அழகாக ஐயன் திருவள்ளுவர் சிலையே அவரைக்கு அவளை அலங்கரிச்சிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கங்கே நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பாருங்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நின்று எடுக்க தான் முடியல, பின்னாடி ஃப்ரேமில் எல்லாருமே உள்ளார வந்துட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செல்ஃபி பாயிண்ட்டு. பஸ்ஸு மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிஎன்எஸ்டிசின்னு போட்டு. மொத்தத்தில் சென்னை மலர் கண்காட்சி செம மாசுங்க. இது வரைக்கும் சென்னை வரலாற்று மலர் கண்காட்சி நடந்ததில் இதுதான் முதல் முறை. இதுக்கப்புறம் எவ்ரி இயர் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பை, டேக் கேர், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.